இந்த பாக்ஸ் தான், இந்த பாக்ஸ் குள்ள தான் அவங்களோட லைஃப். ஒரு நல்ல விஷயம் என்ன, எனக்கு வந்து துபாயில வேலை கிடைச்சிருச்சு. இப்ப யார் பாக்கணும் அப்படின்னா, ஊர்ல இருக்க விஷயத்துல உள்ளவங்க இல்ல, ஊர்ல இருக்க லேடிஸ், அதாவது தமிழ்நாட்டுல இருந்து அவங்க பசங்களோ அவங்க ஹஸ்பண்டோ வெளிநாட்டுக்கு வந்து இருக்காங்க, அவங்க அண்ணனோ, அந்த லேடிஸ் முக்கியமா பார்க்க வேண்டிய வீடியோ. ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க சல்மான். நம்ம வீடியோஸ் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுது. தொப்பி பாப்பா பிரியாணி போட்டு அந்த வீடியோ போட்டு 2 மாசம் கரெக்டாக ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் என்ன, எனக்கு வந்து துபாயில் வேலை கிடைச்சிருச்சு, ஜாயின் பண்ணி ஒரு 1.5 மந்த் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸில் இருந்ததுனால வீடியோஸ்லாம் ரொம்பவே கம்மியாக, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க, வீடியோஸ் இல்லை, ஒரு போஸ்ட் கூட நம்ம போடல. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் டேராக வந்திருந்தோம், அந்த பிளான் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக இருக்கிறத வச்சு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தங்கி இந்த ரூம், பழைய ரூம் வச்சு வீடியோ எடுக்க போகிறோம். இங்கே எப்படி தங்கியிருக்காங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒரு லிவிங்ல இருக்காங்க அவங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். சல்மான் 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 இதா சார், சல்மான் கான் கட்டி. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து தமிழ் பஜார். நான் இந்த இந்த ரூம்ல இருந்து காலி பண்ணி போய் வந்து 1 மாசம் ஆக போகுது, கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த ரூம்ல தங்கியிருந்தேன். இப்போ நான் தங்கியிருக்கிறது வந்து வேற ஸ்டேட் காலங்களோட தங்கியிருக்கேன். ஆனா இந்த ரூம்ல தான் வந்து நம்ம ஊர் அளவு ஃபுல்லா இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு ஆளுநர் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரூம். எல்லாருமே வந்து ஒரு கீ இருக்கும், இங்கே வந்து பெல்லாம் அடிச்சா ரொம்ப யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு தான் அவங்க ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கீ இருக்கும். இப்போ என்கிட்ட கீ இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் வரையும் அவங்க சொல்லிட்டேன், நல்ல வெயிட் ஸ்டார்ட் ஆகிட்டேன், திறப்பாங்களா? ஆ, வந்து இல்லை சொல்லி வச்சிருந்தேன், திறக்கணும்னு சொல்லி. அதான் எங்களா நீங்களா வரல போய் வரோம் வரோம் எல்லாம் வரும், நீ பேசுறது எல்லாம் வரே வர. ஸோ அப்படி உள்ள வந்துடு, பார்டர் தாண்டி அவங்களும் வரக்கூடாது, நம்மளும் போக மாட்டோம், அப்படி அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க இருந்துக்கணும். ஸோ எத்தனை ஷூ வச்சிருந்தாலுமே ஒரு பாக்ஸ் தான் அலௌடு. ஸோ கெஸ்ட்ங்கிறதுனால எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க. இன்னொரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ யார் பார்க்கணும் அப்படின்னா, ஊர்ல இருக்க விசிட்ல உள்ளவங்க இல்ல, ஊர்ல இருக்க லேடிஸ், அதாவது தமிழ்நாட்டுல இருந்து அவங்க பசங்களோ அவங்க ஹஸ்பண்டோ வெளிநாட்டுக்கு வந்து இருக்காங்க, அவங்க அண்ணனோ, அந்த லேடிஸ் முக்கியமா பார்க்க வேண்டிய வீடியோ. ஸோ கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இது வந்து அது ஏன் பார்க்கணுங்கிறது கடைசியா சொல்றேன். இதுதான் கிச்சனு. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் 18 பேர் இருக்காங்க, 2 BHK. இது 18 பேருக்குமே வந்து ஒரு குக்கு வச்சு சமைக்கிறாங்க, அதுக்குமே நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். எல்லா ரூம்லையும் எப்படி இருக்காது, சில ரூமில் வந்து அவங்களே சமைப்பாங்க, டெய்லி ஒரு நாள் ஒருத்தவங்க சமைப்பாங்க. இந்த ரூமை பார்த்தீங்கன்னா குக்கு ஒரு ஆள் இருக்கு. ஸோ நான் இருந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளீனாகவே வச்சுருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு கிளீன்லினஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ கேஸ் வந்து காமன், யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அவங்க வந்து சமைச்சும் வச்சுருவாங்க. ஸோ ஏன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸு என்ன மெனு அப்படின்னு சொல்லி, இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டியாக மெனு தான், இங்கே இருக்கிற சாப்பாடு தான் வந்து இங்கே ஃபேமஸான விஷயம். ஸோ அப்படியே இப்படி திருப்பணும்னு வச்சுக்கேன், இங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை இந்த ரூமை பொறுத்த வரைக்கும், அந்த வகையில். ஆனால் அதுக்கேற்ற பேமெண்ட் நம்ம கொடுக்கணும். பட் மற்ற ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் கடைக்கு போகணும், நம்மளே தான் காய்கறி வாங்கணும், ஒரு நாளைக்கு ஒருத்தங்க சமைக்கணும், ஒருத்தங்க வந்து வெசல் வாஷிங்லாம் பண்ணணும். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஸோ மெயினான விஷயம் தான் பாத்ரூம் டைமிங்கு. 4 மணிக்கு அவங்க டியூட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்குவாங்க, ஒருத்தங்களுக்கு வந்து 20 நிமிஷம், எந்தெந்த டைமிங்ல யார் யார் போறோமோ அவங்க ஆஃபீஸ் டைமிங் கேட்ட மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஹேங்கர், இதுதான் வந்து பாத்ரூம் அக்சசரிஸு. வீட்டில் வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சுட்டு வளர்ந்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தான், இதுதான் பாத்ரூமு உங்களுக்கு, இதுதான் உங்களோட கபோர்டு எல்லாமே. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒன்று இருக்கும், இன்னி பார்த்தீங்கன்னா 18 பேருக்கு இருக்கும் 18. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் கேன், வாட்டர் கேன் முடிய ஒரு கேனாக ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இதெல்லாம் பல்காக வாங்கிடுவாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து கபோர்டுக்குன்னு உள்ள ரூம், எல்லா ரூம்லயும் இந்த செட்டப் இருக்காது, எல்லா ரூம்லயுமே ரூம் குள்ளே தான் கபோர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ரூம்ல மட்டும் கபோர்டு, ஒருத்தங்களுக்கு ஒரு கபோர்டு, அவங்க சைட்ல வந்து அவங்களோட வாஷிங் கிளாத்ஸ்லாம் வச்சுக்கலாம், சோப்பு துணி, சோப்பு தூள், அவங்களோட வாஷிங் கிளாத்ஸ், அவங்களோட கிளாத்ஸ், அயன் பண்ண கிளாத்ஸ் எல்லாத்தையும் அதான் வச்சுக்கலாம். இந்த
இந்த கிளீனிங் ரூம் கிளீனிங்குமே வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும். டெய்லி வந்து ஒரு ஒரு ஆள் வீட்டுக்கு மோப் போடக்கூடாது ரூமுக்கு, அந்த எதுனா ஸ்வீப் பண்ணுறது மட்டும்தான், கூட்டி விடுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே டைம் டேபிள் தான், அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னொரு இதெல்லாம் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஷாப்ஸோட நம்பர்ஸ். இது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லேண்ட்லைன் வந்து ஃப்ரீ, லேண்ட்லைன் டு லேண்ட்லைன் வந்து நமக்கு ஒய்ஃபையோட ஃப்ரீ வந்துடும். ஸோ இங்கே லோக்கலில் கால் பண்ணி டீலாம் ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ரூம்லேயுமே இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் இது வந்து கூட்டுறதுக்குள்ள பொருள் வெப்பன். ஸோ இங்கே வந்து ரெண்டு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, ஒன்று வந்து விசிட் விசாவில் இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து ஒர்க்கில் இருக்கிறவங்க. விசிட் விசாவில் இருக்கிறவங்க மார்னிங்குமே ரூமில் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்த மாதிரி தான் வெளில போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒர்க்கில் இருக்கவங்க அவங்க டைமிங்க்கு போவாங்க, அவங்க டைமிங்க்கு வருவாங்க, அவங்க ஸ்பேஸில் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது தான் மெயின். இன்னொரு பாத்ரூம் 18 பேருக்கு வந்து ஒரு பாத்ரூம் பார்த்தா ரெண்டு பாத்ரூம் இருக்கும் எல்லா ரூம்லையுமே. ஸோ இது வந்து இன்னொரு பாத்ரூமு, ஒரு வாஷிங் மிஷின் தான் 18 பேருக்குமே. அவங்க வந்து அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ள டைமிங் வச்சுக்குவாங்க. ஒருத்தங்க வந்து மண்டே வாஷ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க டியூஸ்டே, ஒரே நாளில் வந்து ரெண்டு மூணு பேர் கூட வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் துபாயில் இருக்கிறவங்களோட லைஃப். லைட் ஆஃப் பண்ணு பார்த்துங்க, டைமிங்கில் போடுறாங்க. துபாயில் வந்து ஹியூமிடிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏசிலாம் எல்லாமே இருக்க முடியாது. இப்போது பெட் ஸ்பேஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம். ஊரில் எவ்வளோ ஆடம்பரமாக இருந்திருந்தாலும் இந்த ஒரு பெட்டு தான் இங்கே அவங்களோட வாழ்க்கை. சில பேர் பெட் வாங்கி போட்டிருப்பாங்க, மூட்டை பூச்சிக்கு பயந்து சில ரூமில் பெட்டுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் பாய் போட்டு படுத்திருப்பாங்க. இவ்வளோ தான் அவங்களோட ஸ்பேஸுங்கிறது. கீ பெட்டுக்கும் மே பெட்டுக்கும் ரேட் வித்தியாசமாக இருக்கும். நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, ப்ரைவசி எதிர்பார்க்குறவங்கலாம் இந்த மாதிரி துணி போட்டு மூடியிருப்பாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் எங்களோட பெட் ஸ்பேஸு. துபாயை பொறுத்த வரைக்கும் ப்ரைவசிலாம் ரொம்ப கம்மி. டைமிங்க்கு லைட் ஆஃப் பண்ணாங்க, டைமிங்க்கு லைட் ஆன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்பேஸை நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பால்கனியில் வந்து துணி காய போடவே டைமிங்ஸ்லாம் இருக்கும், ஒருத்தங்க ஒரு டே எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை நீங்கள் ஊரில் பார்த்துருக்க மாட்டீங்க, துணி காய போடுறத எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஸ்டிக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் தான் இங்கே. டாய்லெட்டுக்கு போனால் கூட லைட் ஆஃப் பண்ணலனா ப்ராப்ளம், க்ளீனாக வச்சுக்கலனா ப்ராப்ளம். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ரூம்லையுமே ஒரு பெரிய பால்கனி, ஒரு சின்ன பால்கனின் இருக்கும். சில ரூமில் ஹேங்கர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தவங்களுக்கே தெரியும் மேலே வந்து துணி காய போட்டிருக்காங்க, எப்படி காய போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு டே இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட்லி எல்லா ரூம்லேயுமே பால்கனி வசதிகள் இருக்கும். அப்படி தான் இங்கே ஃப்ளாட்ஸ்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம். அங்கேயே உட்காந்துலாம் ஃபோன்லாம் பேசலாம். ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இப்படி உட்காந்து வீடியோ முடிச்சிடும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ வந்து ஏன் லேடிஸ் பார்க்கணும், வீட்டில் இருக்க லேடிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. துபாயில் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் இந்த லைஃப் ஸ்டைல் தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வருவாங்க ஊர்லேருந்து ஒய்ஃபையோ அம்மாவையோ தங்கச்சியையோ வச்சுக்குவாங்க. அவங்கள வச்சுக்கிற இங்கே விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து தனி ஃப்ளாட் எடுத்து அவங்களோட தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக இருக்கும். அவங்க வர்றப்போ அவங்க இங்கேயுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இந்த பெட் ஸ்பேஸ் திங்ஸ்க்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. ஒரு 100 ரெண்டு பேர் வேணால் லேடிஸாக வேலைக்கு வந்து இங்கே இந்த மாதிரி பெட் ஸ்பேஸில் லேடிஸ்க்குள்ளே இருப்பாங்க. மெயினாக அவங்க தான் பார்க்கணும். நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம பிரதரோ, நம்ம ஃபாதரோ நம்ம துபாயில் இல்லாதப்போ எப்படி இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி. துபாய் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், வீடியோஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கோம்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். 6 தான் எல்லாருக்குமே, செத்தப்புறம் 6 இங்கே இருக்கிறவங்களுக்குமே 6 தான். இதுதான் அவங்க ப்ராப்பர்ட்டி, இந்த பெட் ஸ்பேஸு, இந்த பாக்ஸ் தான், இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் அவங்களோட லைஃப். ஸோ பக்கத்தில் சில பேருக்கு வந்து அவங்க பெட்டில் உட்காந்தாலே பிடிக்காது, சில பேர் ஓகே. ஸோ இதுதான் அந்த ரூமு. எவ்வளோ ரூம் பெருசாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன கட்டில் தான் அவங்களோட ஸ்பேஸு. சில ரூம் வந்து இந்த மாதிரி கட்டிலுமே இருக்காது, கீழே படுத்துக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் எங்களோட லைஃப் ஸ்டைலு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறதோடு அவங்கள யோசிக்க வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன இவங்க துபாயில் புருஷ் கலிஃபா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ, துபாய் அது என்ன ஃப்ரேம் கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துருப்போம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் வீக்கெண்ட் ஒரு நாள் வந்து ஷூலாம் போட்டுக்கிட்டு போய் நின்று மற்ற டைத்தில் எப்படா ரூமுக்கு போய் படுப்போம் அப்படின்னு தான் தோணும். ஸோ இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வரதான் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நானே இங்கே இருந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த துபாய் மாலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, துபாய் ஃப்ரேமில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இந்த ஸ்கை டைவிங் பண்ணுறவங்களை மட்டும் நம்பாதீங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி 99%. ஓகே. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், இந்த எபிசோட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.